மார்வல் ஸ்டுடியோஸோட ஃபேஸ் ஃபைனல் ரிலீஸ் ஆக போகிற தண்டர்போல்ஸ் மூவியை பற்றி அந்த மூவியோட டேரக்டர் ஜேக் ஸ்ட்ரையர் இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து டீம் அப் மூவிஸ் மாதிரி இந்த தண்டர்போல்ஸ் மூவி இருக்காது. அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி, அவெஞ்சர்ஸ் மூவிஸாக இருந்தாலும் சரி, அதை போல் இந்த தண்டர்போல்ஸ் மூவி கண்டிப்பாக இருக்காது. இட் இஸ் கோயிங் டு பி எ கம்ப்ளீட்லி நியூ டேக் ஆன் த டீம் அப். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு மூவிக்கும் இது சீக்வல் கிடையாது. இட் இஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டோரி, இட் இஸ் அ கம்ப்ளீட்லி நியூ ஸ்டோரி, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்க போது. இந்த டீம் அப் நடந்ததுக்கான பெருமை முழுக்க முழுக்க வேலண்டினா அல்லா கிராட் டி ஃபாண்டைன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு தான் சேரும். ஸோ இவங்க தான் நம்ம எலினா பெலவா, அதாவது பிளாக் விடோவோட சக்சஸரை ஏறி விட்டு நம்ம ஹாக்கை கிளின் பாட்டனை கொல்றதுக்கு தூண்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் பேன்த் வக்காண்டா ஃபார்வர் மூவியில் கடைசியாக அவங்களுக்கு வக்காண்டாவில் இருக்க வைப்ரேனியம் மேலே ஒரு கண்ணுன்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஒருவேளை இந்த டீம் அப் பண்ணது எதுக்காக அப்படின்னா, வக்காண்டாவை இன்ஃபில்ட்ரேட் பண்ண வைக்கலாம் தண்டர்போல்ட்ஸ் டீமை வச்சு. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் நம்ம வக்காண்டாவில் வின்டர் சோல்ஜர் அதாவது பக்கி பார்னஸ் இருந்திருக்காரு. தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கு லீடராக பக்கி பார்னஸ் இருக்க வரைக்கும் அவங்க வக்காண்டாவை இன்ஃபில்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி டீம்ஸ்ல இருந்த ஒரு சில மெம்பர்ஸ்க்கு பாஸ்ட் வந்து பிளசண்டாக இருந்திருக்காது. ஒரு சில பேருக்கு பிட்டர் பாஸ்ட் இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு டார்கஸ்ட் பாஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் தண்டர்போல்ட்ஸ் டீம் இருக்க மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் அந்தளவுக்கு பிளசண்டாக இல்லை. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து டீமாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய காரணங்கள் இருக்கா? யாரையாவது ஏதாவது பழி வாங்க போகிறாங்களா? இல்லை நம்ம வேலண்டினா அல்லா கிராட் டிஃபாண்டன் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற பேச்சுக்கை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்களா? இல்லை யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக ஏதாவது புதிரான விஷயங்களை செய்யறதுக்காக டீமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி இந்த மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி ஜேக் ஸ்ட்ரையர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. மார்வல்